பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோட நாங்கள் உமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் சொன்னார், செவி கொடுத்து உணருங்கள் என்று சொன்னார், கேட்டு உணருங்கள். மத்தேயு 15:10 ஒரு மார்க்கு 7:14 வாசிக்கின்ற போது, செவி கொடுத்து உணருங்கள், கேட்டு உணருங்கள். ஸ்தோத்திரம். ஏனென்றால் உணர்வு இல்லை என்று சொன்னால் அது இருள் என்று அர்த்தம். அப்ப உணருங்கள் என்றால் வெளிச்சம் அடையுங்கள் என்று அர்த்தம். தெளிவடையுங்கள், உணர்வடையுங்கள். ராய், இப்பொழுது பெரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துவ வேத கிறிஸ்துவன் கிறிஸ்துவ வேதம் என்று சொல்லுகிற போது கவனிங்கள். ஒரு அன்றாட நாம் ஏதோ ஜெபிப்பது, உபவாசிப்பது, தான தர்மம் செய்வது, தசம பாகம் காணிக்கை கொடுப்பது, அது மட்டும்தான் கிறிஸ்துவ சித்தாந்தம் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் சரியாய் முறையாய் இருந்தால் கர்த்தன் மங்கிட்டு ஆசீர்வதித்து விடுவார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது தவறான நம்பிக்கை. அப்ப முழுமையான சரியான நம்பிக்கை ஏனென்றால் இயேசு அழகாய் சொன்னார், உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றும் சர்க்குணரமாக இருங்கள் என்று சொல்லி, அந்த இயேசு தான் ஒரு காரியத்தை மத்தேயு சுவிசேஷம் 6:14 இவ்விதமாய் அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். இந்த உலகத்தில் நீங்கள் கர்த்தருடைய மன்னிப்பு என்ற ஒன்று இல்லாத இருந்திருக்குமானால் சொர்க்கம் என்ற ஒன்று மனுக்குலத்துக்கு இருந்திருக்காது. அப்போ சொர்க்கத்தை அடைகிறவர்கள் பரிசுத்தவான்களா நீதிவான்களா? ஆமா, பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பாவம் மன்னிப்பை பெற்ற நீதிமான்கள். அப்ப அந்த மன்னிப்பு என்பதுதான், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு மகா சிறந்த உன்னதமான கிறிஸ்துவ சித்தாந்தம். ஆகவே சோத்திரம். புதிய ஏற்பாடு என்பதே, பழைய ஏற்பாடு என்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், சோத்திரம். ஆனால் புதிய ஏற்பாடு என்பதே சோத்திரம், மன்னிப்பின் ரகசியத்தை மாண்பை கொண்டதான் புதிய ஏற்பாடு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மன்னிப்பை போதிக்கிறவராய் மாத்திரமல்ல, மன்னிப்பிலே சாதிக்கிறவராய் விளங்கினார். எப்படி என்றால், காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே என்று அழைக்கிறார். ஸ்தோத்திரம். தன்னை சிலுவில் அறைந்து கொள்ளுகிறவர்களை, காரி துப்பியவர்களை, ஸ்தோத்திரம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். அர்த்தம் என்ன? பிதாவே, நான் மன்னித்து விட்டேன், ஆகவே நீரும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே புதிய ஏற்பாட்டின் மாண்பு என்பதே மன்னிப்பு, சோத்ரம். அப்ப இறைவனாகிய பிதா என்ன செய்கிறார்? மனிதனுடைய தப்பிதங்களை, இங்கே நமக்கு என்ன சொல்லப்படும், மனிதனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதத்தை உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று போதித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழமாய் சிந்திக்கின்ற போது கவனிங்கள், பாவம் தப்பிதம். இப்ப ஆதாம் ஏவாள் மீறி விளக்கின விருட்சத்தின் கனி பறித்து புஷித்தார்கள், அது மீறுதல், அது மீறினார்கள், சோத்திரம். அதற்கு பிறகு அவர்கள் நிறைய தப்பிதம் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை ஆதாமே என்று அழைத்த போது ஓடி ஒளிந்தார்கள், சாக்கு போக்கு சொன்னார்கள். அவர்களாகவே அத்தியர்களை தங்களுக்கு அரைக்க செய்த சோதனம் திசை உண்டு பண்ணி கொண்டாங்க. இவைகளெல்லாம் தப்பிதம். ஆண்டவர் சரியாய் முறையாய் சோதனை கரிசனையோடு கண்காணிப்போடு விசாரித்த போது சாக்கு போக்கு சொன்னார்கள், சோத்ரம். அவையெல்லாம் இப்ப திட்டமிட்டதை மீறுவது மீறுதல். இவைகளாம் திட்டமிடாது, ஓடி ஒளிந்து கொள்வதோ சாக்கு போக்கு சொல்லுவதோ இவைகளாம் திட்டமிடாதது, அவைகள் அறியாமலே செய்கிறது, சோத்ரம். அது அதை குறித்து ஆண்டவர் படிப்பிக்கிற தப்பிதம், சோத்ரம். அப்ப பாருங்க, அநேக சோத்திரம்
நம்ம குருதுமை சில தப்பிதங்கள் செய்வார்கள், அதை திட்டமிட்டு தீர்மானித்தெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள், தப்பிதம் செய்வார்கள். தப்பிதம் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தங்களுக்கு அறியாமலே செய்வது, உணராமலே செய்வது. இதை இவர்கள் செய்தால் இவர்கள் மனம் புண்படும், வேதனைப்படும் என்று தெளிவில்லாமலே செய்வது. அப்ப பாவம் தப்பிதம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னவென்றால், பாவம் என்பது செய்யக்கூடாது என்று தெரிந்தும் செய்வது, செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தப்பிதம் என்பது ஸ்தோத்திரம். இப்ப ஒருவர் பார்க்கிறீர்கள், வேதம் சொல்லுகிறது கணம் பண்ணுங்கள், கணமனு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதை ஒருவேளை அந்த வசனத்தை நீங்கள் அறியாமல் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஸ்தோத்திரம். ஆனா இயல்பாகவே ஒருவரை கணம் பண்ண வேண்டும் என்ற ஒரு இயல்பு நம்முடைய மனதுக்குள்ள அழமை பதிந்து இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காமே, நம்ம ஒருத்தரை விஷ் பண்ணலாம் அது ஒரு பெரிய தப்பா ஸ்தோத்திரம் என்று சாதாரணமா ஒரு விஷ் பண்ண வேண்டிய ஒருவரை விஷ் பண்ணாமல் விடுவது. இது இப்படி நிறைய தப்பிதங்கள் செய்கிறோம். ஆக பாவம் என்பது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது, செய்ய வேண்டாததை செய்வது, அது திட்டமிட்டு செய்வது ஸ்தோத்திரம். கொலை செய்கிற போது திட்டமிட்ட கொலை, திட்டமிடாத கொலை என்று பிரிக்கிறார்கள் மனிதர்களே. கிரைமில் கூட இது திட்டமிட்டு செஞ்சப்படுகொலை என்கிறார்கள், இது திட்டமிடாத கொலை எதேச்சதிகம் நடந்தது சொல்கிறார்கள். அது இங்கு கர்த்தர் எதை மென்ஷன் பண்றார் என்றால், தப்பிதம் என்றால் திட்டமிடாதது, திட்டமிட்டு தீர்மானிக்கிறது, அதை கூட நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? திட்டமிட்டு தீர்மானித்து செய்தை மட்டும்தான் பாவம் என்கிறோம், அதைத்தான் மன்னிக்க விரும்புகிறோம், மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் இங்கே தப்பிதம் என்று சொல்லுகிற போது ஆதாம் ஏவாள் மீறியது பாவம், அதற்கு பிறகு அவர்கள் ஓடி ஒளிந்தது, சாக்கு போக்கு சொன்னது சோத்திரம் உணராமல் ஆண்டவர் தோட்டத்தில் வெளியே போய் என்று சொன்ன வெளியே வந்தது. இவைகள்லாம் தப்பிதங்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியம் பாருங்கள், மனிதர்கள் தப்பிதங்கள், நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இந்த உலகத்தில் யார் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை தெரியுமா? எனக்கு பிதாவின் மன்னிப்பு அவசியமில்லை, பிதா மன்னிக்கிற மாதிரி நான் எதையும் சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை, செய்வதும் இல்லை. பிதாவின் நிர்வாண பரிபூர்ண சித்த திட்டத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பவர்கள் சோத்திரம் மன்னிப்பு, அவர் மன்னிப்பு வேண்டாதவர்கள், மன்னிக்கப்பட வேண்டாதவர்கள். ஆனால் நம்ம ஒவ்வொருவருமே பிதாவின் நிறைவான பரிமாண சித்தத்தை நிறைவேற்றும் என்று விரும்புகிறோம், வாங்கிக்கிறோம். ஆனால் பிதாவின் சித்தத்தை நம்ம பொறுமை நிறைவேற்றவில்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கியை பார்த்து நம்ம வாழ்க்கை இடபோட்டு இந்த நாளிலே இந்த இத்தனை இத்தனை விருப்பங்கள் சித்தங்களை அவன் செய்யாமல் விட்டிருக்கிறான், அந்தந்த நாளும் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆனால் ஒவ்வொரு நாள் நம்முடைய புழக்கம் என்னவாயிருக்கும்? போலப்பு கந்தலாயிடும்பாங்க, அது மாதிரி நம்ம போல கந்தலாயிருக்கும். ஆனா இல்லை, ஏ அவர் மன்னிக்கிறார், மன்னிக்கிறார் சோத்திரம். ஆனால் என்ன நிபந்தனை கொடுக்கிறார்? மனுஷர் உங்களுக்குள்ள தப்பிதம் செஞ்சால் நீங்கள் அவளுக்கு மன்னித்தால் உங்க பிதா உங்களுக்கு மன்னிப்பார், நீங்கள் மன்னிக்காவிட்டால் அவர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அப்ப கவனிங்கள் சோத்திரம், நான் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் கத்தடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொண்டேதான் இருக்கிறேனா? ஆமா, ஒவ்வொரு நாளும் காலை தூங்கி படுக்கையிலிருந்து இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் சோத்திரம் ஏதோ ஒரு விதத்துல தப்பிதம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம், அதை கர்த்தர் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் சோத்திரம், எனக்கு உருவதமாய் சோத்திரம் தப்பிதம் செய்தவர்களை நான் மன்னித்தால் எனக்கு மன்னிப்பு நிறைவாக கிடைக்கும், நான் மன்னிக்காவிட்டால் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. அப்ப யோசித்து பாருங்கள், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெறாத ஒரு வாழ்க்கையை ஆக்கணித்தீர்ப்பான வாழ்க்கை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று வாழ்கிற வாழ்க்கை தான் கிருபையின் வாழ்க்கை சோத்திரம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெறாத வாழ்க்கை ஆக்கணித்தீர்ப்பான வாழ்க்கை. ஆகவே நம்ம கிருபையினால் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்களானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் உங்களுக்குள் தப்பிதத்தில் நீங்கள் மன்னித்து தீர வேண்டும். மன்னிக்கிற உங்களை தேவன் மன்னித்து தீருவார். அதுதான் ஒரு அருமையான நேர்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆகவே கிறிஸ்துவுக்கள் சரியான முறையான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதமா வாழுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா?
ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.